ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பு ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயோ 8:6 நம்ம பார்க்கும் பொழுது 100 அதிபதி ஒருத்தன் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்திலே வந்து, இயேசுவே என்னுடைய வேலைக்காரன் சுகம் இல்லாம அவன் திமிர்வாதமாய் படுத்திருக்கிறான், நீங்க வந்து அவனை சுகமாக்கணும் என்று சொல்லி அவனிடத்துல கேட்கிறார். அப்ப இயேசு சொல்றார், நீ போ, நான் வந்து அவனை சுகமாக்குவேன் அப்படின்னு இயேசு சொல்றார். அதுக்கு அவன் சொன்னா, ஆண்டவரே இல்ல, நீங்க என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பார்த்ததுனால நீங்க ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவான் அப்படின்னு சொன்னார். அதை பார்த்தோன்னே ஆண்டவருக்கு மிகுந்த ஆச்சரியம். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமா ஆண்டவர் தன்னோடு கூட இருந்தவங்களை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததில்லையே சொல்றாரு. மீண்டும் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிற 13வது வசனத்திலே, நீ போ, நீ வேண்டிக் கொண்டதின்படியே அவன் சுகமாவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். பாத்தீங்களா, இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த நமக்கு கூட இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் இல்லை, ஆனா ஆண்டவரை அறியாத ஜனங்களிடத்திலே ஒரு பலத்த விசுவாசம் இருக்கும். அதனாலதான் இன்றைக்கு நம்மை காண்டி அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு போறாங்க, நம்ம அப்படியே இருக்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்டதான விசுவாசத்தை தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, காணாத இயேசுவை நான் எப்படி விசுவாசிப்பது, அவர் இன்னும் ஒரு முறை கூட நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அவர் செய்கிறதான அற்புதங்களை நம்ம கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறதான நன்மைகளை நம்ம அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் அவர் மேல நமக்கு விசுவாசம் இல்லை. இன்னைக்கு அவர் மேல உறுதியான ஒரு விசுவாசத்தை நீங்க வைத்து பாருங்க. கர்த்த நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார். அவன் பெரிய ஒரு படைக்கு தளபதியா இருந்தான். 100 அதிபதினா 100 பேர் அவனுக்கு கீழே இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்டவனே ஆண்டவரிடத்துல வந்து அவ்வளவு பெரிய விசுவாசத்தை வைத்து, நீங்க வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம் ஆண்டவரே, சும்மா ஒரு வார்த்தை மாத்திரம் நீங்க இங்க இருந்து சொல்லுங்க, வேலைக்காரர் சுத்தமாவான். இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாகவே கர்த்தர் நம்ம மேன்மேலும் ஆஸ்வதிப்பார். நீங்களும் நானும் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக.